முன்னாடி பார்த்தீங்கன்னா 2019 நான் ஒரு வாட்டி நாமினேட் ஆயிருக்கேன். அது வந்து ரீஜனல் லாங்குவேஜுக்கு, ஒவ்வொரு கண்ட்ரியிலோட லாங்குவேஜுக்காண்டி நம்ம வந்து நாமினேட் ஆயிருந்தோம். அது கொஞ்சம் அது ஆல்ரெடி அப்போ ப்ரமோட் பண்ணலை, ரீசன் என்னன்னா ரீஜனல் லாங்குவேஜுக்குன்றதுக்காண்டி. பட் இந்த வாட்டி நம்ம நான் நாமினேட் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் லெவலில் உள்ள ஸ்டன்ஸ், அதுக்காண்டி வேர்ல்டு பெஸ்ட் ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு அதில் ஒரு நாலு கேட்டகரிஸ் இருக்கு. ஒன்று வந்து ஜான் விக் 4 எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த படம், மிஷன் இம்பாசிபிள், அப்புறம் நம்ம இன்னொரு ரெண்டு படங்கள் மிகப்பெரிய படங்கள், விச் இஸ் லைக் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உலகத்தரமான ஒரு படம். ஸோ அந்த உலகத்தரமான படங்களுக்கு பட்டியலில் நம்ம ஒரு இந்தியா ஒரு படம் வந்து நம்ம பண்ண படம் ரீச் ஆயிருக்கு, அங்கே நாமினேட் ஆயிருக்கும். ஸோ அது விஷயமா இன்னைக்கு கிளம்புறதுனால ஸோ பத்திரிகை நண்பர்கள்ட்ட இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை தெரிவிச்சுக்கலாம், அது பகிர்ந்துக்கலான்றதுனால அதுக்கான தான் அந்த மீட்டிங். ஜவான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நான் அட்லி கூட ஆல்ரெடி ஒரு பிகில் மெர்சல் ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதை தொடர்ந்து ஜவான் பண்ணும்போது அட்லி கண்டிப்பாக ஆனால் நீங்கள் பண்ணணும் அப்படி கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதன் அடிப்படையில் அந்த படம் பண்ணணும். அது பாருங்க சார், நல்ல விமர்சனம் முடிஞ்சிருச்சு. இருந்தால் ஒரு சாங் மட்டும் இருக்கு, முடிச்சுன்னா படம் வந்துச்சு தெரியாது. சேகன் சார் 171 இல்லை 40 சார் 40 சார் இல்லைங்க இல்லைங்க, நான் வந்து லால் சலா மட்டும்தான் பண்ணியிருக்கேன். மட்டும் நடக்கிற ஒரு விருது அப்படின்றதுனால ஸ்டன்ட்ல உள்ள பல கேட்டகரி இருக்கு. நம்ம படம் பல படம் பார்த்துருக்கோம், ஹேண்ட் டு ஹேண்ட் இருக்கும், ஹைட் ஜம்ப் பண்ற ஃபைட்டா இருக்கும், கார் கிராஷ் ஆகும், பைக்கா இருக்கும், இல்லை மார்ஷல் ஆர்ட்ஸ் மிக்ஸ் பண்ண ஒரு விஷயமா இருக்கணும், வாட்டர் ஜம்ப் ஆகணும், இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்குமே வந்து ஒரு ஸ்டண்ட்டுக்கு மட்டுமே நடக்கிற ஒரு விருது உலகத்தில். ஸோ அதனால நிறைய கேட்டகரிஸ் இருக்கு சார், அதில் பிரித்து சொன்ன வரைக்கும் ரெண்டு பார்த்தாலும் 20-30 கேட்டகரிஸே இருக்கும். ஓவரால் ஓவரால் ஃபிலிம் ஓவரால் ஸ்டன்ட் ஃபிலிம் போறீங்க, அதுல வந்து ஏதாவது பிரச்சனை இல்ல ஏதாவது கண்டிப்பா வந்து தமிழுக்கு மட்டுமே ஒரு குறிப்பிட்டு ஒரு ஏதாவது பண்ணுவாங்க, எப்படி நம்ம நீங்க பேச போறீங்க? ஃபேஸ் பண்றது ஒண்ணு இல்ல சார், நாமினேஷன்ல இருக்கும் ஆக்சுவலி. தமிழ்ல மட்டும் எங்க இருந்தாலும் அடிக்க ஆடுவாங்க நம்மள, இல்ல அது அப்படி நான் பாக்கல. இது ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு உலகத்தர படங்களுக்கு நடுவில் நம்ம அது அது அந்த தரவரிசை நம்மளும் இருக்கும், 4-5 படத்துல ஒன்னா இருக்குன்றதே நமக்கு வந்து நான் பெரிய விஷயமா தான் பாக்குறேன். இது கிடைச்சதுன்னா இது அந்த முன்னத்துல எல்லாரோட பிளெஸிங்ஸ்ல கிடைச்சதுன்னா இந்தியால ஃபர்ஸ்ட் வாங்குற ஆள் நம்மள தான் இருக்கும். சோ அதனால தான் இல்ல லாஸ்ட் வந்து வந்து கம்பி உலக லெவல்ல நம்ம கம்பீட் பண்றோம். ஆனா அதே மாதிரி உலக லெவல்ல நம்ம சேஃப்டி மெஷர்ஸ் இதெல்லாம் வந்து டெக்னிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஏன்னா அந்த லெவலுக்கு நம்ம இந்த லெவல்ல இருந்து உலக லெவல் கம்பி தெரியும். அது இந்த லெவல்ல இருக்கும்போது என்ன பண்ண வேண்டியதுன்னு பண்ண வேண்டியதுன்றது ரெண்டாவதுங்க. ஆல்ரெடி இப்போ நம்ம சேஃப்டியாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் ஃபைட்டராக இருந்து ஒரு 32 அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நான் ஃபைட்டராக ஸ்டார்ட் பண்ண கேரியரில் எங்கள் அப்பாவும் ஃபைட்டர் தான், ஃபைட் மாஸ்டராக இருந்தார். ஸோ அவங்க காலத்தில் அப்பா சொன்னதை கேள்விப்பட்டோம், நான் ட்ராவல் பண்ணி வச்சதும் பார்க்கும்போது அன்றைக்கி இருந்த விஷயங்கள் இங்கே கிடையாது. நிறையா சேஃப்டியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெக்னிக்கலி நமக்கு நிறையா விஎஃப்எக்ஸ் சப்போர்ட்ஸ் நிறைய கிடச்சிருக்கிறதுனால சேஃபாக தான் இருக்கும். அவங்க கூட கம்பேர் பண்ணுறதுன்றது வந்து எனக்கு இப்போ அது அதை பற்றி சொல்ல தெரியலங்க. ஏன்னா அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் வேறு, நம்மளோட ஒர்க்கிங் ஸ்டைல் வேறு. நம்மளோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது நம்ம ஒரு சேஃபாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கரெக்டான ஒரு சேனலில் போயிட்டு இருக்கோம், ஒரு க்ரோத்தில் தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நான் ஹிந்தி படமாக பார்க்கலங்க, ஒரு இந்தியாவோட ஃபிலிமாக தான் பார்க்குறோம். எல்லாருமே இந்தியர்கள் தான், நான் தான் அந்த வருஷத்தில் பார்க்குறேன். அதில் ஒரு ஸ்பெஷல் சந்தோஷம்னா அட்லி நம்ம ஒரு தமிழன், இப்போ நம்மளும் நானும் ஒரு தமிழன், விஷ்ணு கேமராமேன் தமிழ், ஆடேட்டர் முத்துராஜ் தமிழ், எல்லாருமே சேர்ந்து பண்ண ஒரு ஒரு இந்திய படைப்பாக தான் நான் பார்க்குறேன். ஹிந்தி படம் தமிழ் படமாக பிரித்து பார்க்குறது அது கிடைச்சா இந்தியாவுக்கு கிடைக்கிற முதல் பரிசு தான் சார், இந்தியாவில் வாங்குற முதல் ஆள் அப்படிதான் இருக்குமே தவிர. ஆயிருக்கு சார், ஒரு சில படங்கள் ஆயிருக்கு, பட் கேட்டகரி அதான் சார் நான் மென்ஷன் பண்ண விரும்புறது. கேட்டகரிஸ் தான் என்னன்னா இந்தியன் ஃபிலிமா பாக்குறது, ரீஜனல் ஃபிலிமா தான் பிரிச்சு வரைக்கும் பார்த்துக்காங்க தவிர, அந்த டாப் லிஸ்ட்ல வந்து இருக்கு நம்ம உள்ள போகிறோம். ஸோ டாப் லிஸ்ட்ல உள்ள போயிருக்கிறது இது கொஞ்சம் நிறைய பேருக்கு இல்லை, அது அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியல. ஈவன் தோ எங்க யூனியன்ல கூட ஒரு சிலருக்கு தெரியல. ஸோ அதை கொஞ்சம் தெரியப்படுத்தணும். இது ஒரு முக்கியமான விருது எங்கள் வாழ்க்கைக்கு, எங்களோட சார்ந்த ஆக்ஷன் சம்மந்தப்பட்ட உலகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான விருதுன்றதுனால இது கொஞ்சம்
சார் இது டாரஸ் வேர்ல்ட் சார் கொடுக்குற அவங்க வந்து யூஎஸ்ல எல்எல்ல இருக்காங்க. குரூப்ல வந்து மெசேஜ் கன்வே பண்ணாங்க எனக்கு எல்லா மாஸ்டர்ஸும் திரு விஜய் மாஸ்டர் முதற்கொண்டு ராஜசேகர் மாஸ்டர் வந்து எல்லாருமே எனக்கு மெசேஜ் பர்சனலாக பண்ணாங்க எல்லாம் வாழ்த்துக்களுக்கு சார். படம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த படத்தில் வந்து பண்ணும் போது சொன்னாங்க வேறு யாருக்கும் நான் தகவலை பகிர்ந்துக்கல ஒர்க் பண்ணும்போது கார்த்திக் சார்ட்ட சொன்னேன் எஸ்ஆர்கே சைடில் அவங்க சொல்ல ஷாருக் கான் சொன்னாங்க அவங்களும் அட்லி கண்டிப்பாக யூஸ் பண்ணார். அப்புறம் வருண் தவான் படம் பண்ணிட்டு இருக்கோம் அவர் அப்புறம் ஷாஹித் கபூர் எல்லாருமே ஒர்க் பண்ணுறவங்கிட்ட தான் நம்ம பர்டிகுலராக போய் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ண முடியாது சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. கிடைச்சதுன்னா அதோட கொண்டாட மகிழ்ச்சி வேற மாதிரி இருக்கும் பகிர்ந்துக்கலாம் இம்மிடியட்டா. வெளியே தெரியுறீங்க மாஸ்டர்ங்கிறதுனால நீங்க உங்ககிட்ட ஒர்க் பண்றவங்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டா அந்த ஹீரோ வந்து பாப்பாரு அதுக்கப்புறம் அதுல சம்பந்தப்பட்டவங்க யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நீங்களா தான் போராடணும் ஏன்னா அவங்க உங்க உதவியாக இருக்கிறதுனால. ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு இன்சூரன்ஸ் வந்துட்டு கொண்டு வந்துட்டீங்களா. அடுத்து திரைப்பட கல்லூரி மாதிரி வந்து ஒளிப்பதிவுக்கு டைரக்ஷன் இருக்கிற மாதிரி ஸ்டண்ட் பயிற்சி அளிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வேணும் இல்ல ஒரு கல்லூரி வேணும்னு நீங்க ஏதாவது அரசு கிட்ட இல்ல சார் நம்ம வந்து ஓல்ட் ஸ்கூலா தான் நமக்கு இருக்க ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு பல பேர் இருக்காங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க பாண்டியன் மாஸ்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்க அதே மாதிரி சூப்பர் சுப்ரமணியன் மாஸ்டர் பீரியட்ல வந்து அவங்க அவங்களோட ராயபுரம்ல ஒரு தனி இண்டிவிஜுவலா ஒரு ஸ்கூல்ஸா நடக்கும். இங்க பாத்தீங்கன்னா மூக்கன் ஒரு மாதிரி மூக்கன் மாஸ்டர் தான் சொல்லுவாங்க அவர் வந்து பழைய படம் பழைய படம் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் குரூப்ஸா இருக்காங்க எங்களுக்கு வந்து சேஃபா எங்களுக்கு தெரிஞ்சவங்க நாங்கள் அவங்க கூட போயிட்டு இருக்கோம். நீங்க கேட்கறது நல்ல கேள்வி அது ஆக்சுவலி அது ஒரு ஃபிலிம் ஃபிலிம் இது பண்ணுற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் அது ஃபியூச்சரில் நடக்கும்னு நம்புறேன் சார். கோரிக்கை இது இல்லை சார் இது எங்களோட ரிஸ்க் சம்மந்தப்பட்ட விஷயன்றதுனால அது எங்களோட கம்ஃபர்ட்ல பண்ணுறது எங்களுக்கு இப்போ வரைக்கும் எங்களுக்கு சேஃபாக இருக்கு. விரும்பி போய் செய்யறதுனால அதனால அதனுடைய சாதக பாதகம் வந்து உங்களுக்கே தான் இருக்கு. அதனால நான் இது வந்து இன்சூரன்ஸ் அவங்க கொள்கைக்கு வந்து உட்படாது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து சொன்னாங்க. அது இன்னும் ஒரு பல வருஷமா அந்த டாக் போயிட்டு தான் சார் இருக்கணும். அதுல ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு கிடைக்கல ஒர்க் தான் அது ஒரு நிலைப்பாடான ஒரு தீர்வு ஒண்ணு கிடைக்காம தான் இருக்கு. இது கூட சீக்கிரம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் தான் காமனா. நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் கனல் கண்ண மாஸ்டருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு. பட் இருந்தாலும் எந்த படத்துல எந்த சண்டை காட்சி பார்த்தாலுமே அது வந்து அந்த கதை சார்ந்தது தான் அந்த சீக்வன்ஸ் அங்கே என்ன டிமாண்ட் பண்ணதோ அதுதான் நான் பண்ணுவேன். கடல் கண்ண மாஸ்டர் அதே பண்ணி ஆகணும். மேபி அவருக்கு ஒரு சில ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி கிடைச்சிருந்திருக்கு அதுல ஒரு ஹைலைட் ஆயிருக்கலாமே தவிர கதைக்களத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எப்பவுமே ஃபைட் எடுக்க முடியும் சார். அதுதான் சினிமாக்கும் நல்லது நம்மளுக்கும் சேஃபா ஃபீல் பண்ணுவோம் கம்ஃபர்டபுளான எல்லாருக்கும் இருக்குன்னு ஃபீல் பண்ணோம். அடுத்த பிறகு இப்போ இவரோட நம்ம பாவாத்தியார் நடந்துட்டு ஹிந்தில வந்து பேபி ஜான் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். வார் டூ பண்ணணும் ஹிருத்திக் ரோஷன் அந்த ஜூனியர் என்டிஆர் பிளஸ் இன்னொரு ஹிந்தி படம் நம்ம தேவான படம் போயிட்டு ஒருத்தர் டாக் போயிட்டு இருக்கு என்னோட படம் டைரக்ஷன் போயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் முடிகிற கண்டிஷன்ல இருக்கு. ஸோ இதுதான் இப்போ புதிய கமிட் பண்ணி கதைகள் வருது. ஆனா ஹீரோக்களுக்கு வந்து அவங்களுக்கு மாஸ்க் போடுறதுக்கு வந்துட்டு மெயின் வந்து பாட்டில் காட்சியோட ஸ்டண்ட் காட்சிகள் தான். அது என்ன கோயம்பேடு மார்க்கெட்ல வந்துட்டு ஹீரோவோ இல்லைன்னு மோதிக்கும் போது வந்துட்டு சுத்தி 1000 பேர் பார்க்க வைக்கிற மாதிரியே இருக்கு. அது வந்து இயக்குனர் சொல்றாரா இல்ல நீங்க ஸ்டண்ட் கலைஞர்கள் சொல்றீங்களா? ஏன்னா ஹீரோ மட்டும் தான் அடிப்பாரு எல்லாரும் இப்படியே தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இது அந்த காலத்துல இருந்து இருக்கு. அந்த கேள்வி வந்து இயக்குநர்கள் சொல்றாங்களா இல்ல நீங்க தான் வந்துட்டு ஹீரோவை பில்டப் பண்றதுக்காக அவர் அடிச்சா தான் வந்துட்டு ரசிகர்கள் இல்லைங்க கதை கதை கதைக்களம் அங்க எங்க நடக்குது எல்லாமே டிசைட் பண்றது வந்து டைரக்டர் தான். அவங்க ஸ்கிரிப்ட் என்ன டிபெண்ட் பண்ணுவோ அதை எழுதி அதுக்குதான் வந்து அதுக்கான அங்க எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்றத வந்து அதுவும் டிசைட் பண்றது மேக்சிமம் டைரக்டரும் மாஸ்டரும் சேர்ந்துதான் இருக்கு தவிர தனிப்பட்ட முறையில டைரக்டரோ மாஸ்டரோ இன்சிஸ்ட் பண்ண முடியாது. அப்கமிங் ஹீரோ அடிக்கும் போது கூட
கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி இடம் சொன்னீங்க. கோயம்பேடு மார்க்கெட் நமக்கு தெரிஞ்ச விஷயமே அது ஜனரஞ்சகமான கூட்டம் உள்ள ஒரு இடம் தான். சோ அதுல ஒரு ஆட்கள் இருக்கணும்ன்றது ஒரு பேசிக், ஒரு மினிமமா இருந்தாகணும்ன்றது. அதுல எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்றது அவங்க அந்த அந்த சீக்வன்ஸ் கேட்டாங்க அந்த இடத்துக்கு ஏற்ற. நிறைய நிறைய சண்டைக்காக இருக்கு. நான் பண்ணது பர்டிகுலராக மூணு ஆக்ஷன்ஸ் தான். இன்ட்ரொடக்ஷன் நான் பண்ணிருக்கேன், கிளைமேக்ஸ் நான் பண்ணிருக்கேன், ப்ளஸ் இம்பிட்டில் ஒரு சின்ன சின்ன போர்ஷன் வந்து ஃபிளாஷ்பேக்ல பண்ணிருக்கேன். சேனாபதி போர்ஷன் பண்ணிருக்கேன், சேனாபதி போர்ஷன் தான் மேக்ஸ், சேனாபதி போர்ஷன் தான். ஸோ அது இல்லாமல் நீங்க சந்தோஷமும் மற்ற மாஸ்டர்ஸும் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. பட் பிரம்மாண்டத்துக்கு பஞ்சம் இருக்காது. அது சங்கர் சார் படத்துல சரி, இந்தியன் டூ மாதிரி படங்களுக்கு அது கண்டிப்பா அது இருக்கும்னு நானும் எதிர்பார்க்கிறேன். ஸ்பெஷாலிட்டி அவர் தானே காமிச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் பார்ட்டே காமிச்சிருக்கோம். அது சார்ந்த அவர் தானே, அது ட்ரெயின் பண்ண வருது. காலத்துட்டு வாங்கிட்டு இது பண்ணுவாங்க. ஆனா சில மாஸ்டர்ஸ் வந்து இன்னும் ஹீரோ சரியா ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா பழி வாங்கிடுவாங்க அப்படின்னு எல்லாம் இருக்கும் முன்னாடி. எங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அவங்க குடும்பத்துக்கு அவங்க ரொம்ப முக்கியம். சோ அதனால அந்த மாதிரி ஒரு விளையாட்டோ அந்த மாதிரி விபரீதமா யாரும் பண்ண மாட்டாங்க. நான் வந்து ஆணித்தரமா நம்புறேன், அதை நான் இங்க பகிரங்கமா சொல்லிக்கவும் விரும்புறேன். விருதே வந்து பணத்தால் அது ஈடுகட்ட முடியாத ஒரு விஷயம். உலகத்தரத்துல போயிருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ஒரு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு, எல்லாம் தமிழர்கள் மூலமா நடந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். லெவன்த் மேஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ், அமெரிக்கால லாஸ் ஏஞ்சல்ஸ். யாருக்கும் தமிழ் புரியாது, பட் தமிழ்ல ஒரு வார்த்தைகள் கண்டிப்பா பேசுவோம். உலகத்துல யாராலையும் பண்ண முடியாது சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஒன்ஸ் அகைன் சோ சாரி லேட்டா வந்துடுறாரு மன்னிச்சுக்கோங்க சார். சாரி சார். Thank you.